பேக் ஃபைனான்ஷியல் நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். இன்றைக்கி வீடியோ தமிழ் டேட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ் அரசு கேமரோட அக்கௌண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் ஓப்பன் பண்ண போகிறோம் ப்ரோ. ஒரு யூடியூபர் ஸோ 6K டவுன்லோட் ஈஸியெலாம் வச்சிருக்காங்க ப்ரோ. என் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி ப்ரோ. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 185 கிளாசிக் கிரேட் இருக்குது. ஸோ 100க்கு 3-2 கிடைக்கும். ஸோ 200-4 கிடைக்கும் வச்சுக்கோங்களேன், லெஜண்ட் 4 கிடைக்கும். ஆனால் நம்மளை வந்து கிளாசிக் கிரேட் இந்த வாட்டி ஓப்பன் பண்ண போகிறோம். மேபி இடம் இருந்தால் வீடியோவில் இடம் இருந்தால் ஓப்பன் பண்ணுவேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டார்கெட்டு அவர் சொன்ன அந்த 39 பிரீமியம் கிரேட். ஸோ 25 ஓப்பன் பண்ண சொன்னால் அவ்வளோ இந்த இதோட. ஸோ 25 பிரீமியம் கிரேட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோ ஆல்ரெடி கிளேசியெல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ நல்ல லக்கான ஆள் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் கிரேட் ஓப்பன் பண்ணுறோம். ப்ரோன்ட்டு சொன்னது ஒன்றே தான் ப்ரோ, எனக்கு இந்த வைக்கிள் ஸ்கின்னு இந்த திருவீரூர் வைக்கிள் ஸ்கின்னு எப்படியாச்சும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. எல்லார் கண்ணுமே இதில் தான் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு ரொம்ப ரேராக வச்சுருக்காங்க. என் கிளான்லேயே நிறைய பசங்க எடுத்து பார்த்தேன், நிறைய பேரோட இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப ரேராக இது கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போன்னா நடக்குது. எனக்கு பிடிச்சது சொல்லப்போனால் இந்த பிடிச்சிருக்கு. ரெண்டாவது சொல்லப்போனால் இந்த டிபி ஸ்கின்னுங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ஐட்டமும் எனக்கு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஈக்குவல் ஒரே லெவலில் தான் பிடிச்சிருக்கு. டிபி ஸ்கின்னும் இந்த வெஹிக்கிள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பிரீமியம் கிரேட் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 5 ஓப்பன் பண்ணோம். ஒன்று ஒன்றா தட்டுவோம். 1, 3 எடுத்த உடனே ஒரு லெஜெண்ட்ரி. இப்போ தான் கரெக்டாக சொல்ல வரேன். நம்மளுக்கு 3 இது கிடைக்குமா? ஸோ மினிமமாக சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இது கேரண்டியில் கிடைக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ கிடைச்சா லக்கு. ஸோ எடுத்தோன்னு ஒரு ஹெல்மெட் கொடுத்துட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் அப்படின்னு ஒரு கேமிங் ஆப்பு. இது வந்து நம்ம தமிழ் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது தான். ஹைக் மெசேஜர் ஒரு ஆப் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஆப் தான், அதோடைய புது ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ் அப்படிங்கிற ஒரு ஆப். இது ஒரு கேமிங் ஆப். இது வந்து கேஷுவலான கேம்ஸ் நிறைய உள்ள வச்சிருக்காங்க. நல்ல அமேசிங்கான குவாலிட்டியான கேம்ஸு, கிராஃபிக்ஸு, கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இந்த ரஷ் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய சைனப் பண்ணுறோம்ல, நம்ம சைனப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 RS வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரில் வந்து 10 RS வரைக்கும் கிடைக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி சைனப் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான வெரைட்டியான கேம்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. ஸ்பீட் லூடோ, கேரம்பு, கால் பிரேக்கரு, குயிஸு, பம்பர் பேட்டல், இந்த மாதிரி பல வகையான கேம்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் நம்மளுக்கு வந்து இது மற்ற ஆப்ஸ்லாம் இல்லாத ஒரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஐபி அப்படின்னு சொல்லிட்டு விஐபி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அது எடுத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஃபுல்லி நிறைய விஷயம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போகும் இது பண்ணும்போது நிறைய சேவ் மணி பண்ணிக்கலாம், நிறைய இது எக்ஸ்ட்ரா வின் பண்ணலாம். என்ட்ரி ஃபீ பேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக இருக்கும். எந்த சில இதில் ஃபீ பேட்டர்லாம் இல்லாமல் இருக்கும், அந்த என்ட்ரியே இல்லாமல் இருக்கும். அண்ட் வின் நிறைய டோர்னமெண்ட் வின் பண்ண முடியும். எக்ஸ்யூலுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேக்கு அண்ட் 24 hours சப்போர்ட்ஸும், கஸ்டமர் கேர் சப்போர்ட்ஸும் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் நிறைய விஷயம் இந்த விஐபிக்காக உள்ளது இருக்குது, மற்ற ஆப்பில் இல்லைங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் நேர் இதில் சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேரை பண்ணிங்கன்னா நீங்கள் 100 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த மூலமாகவே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் விட்கட்டு பிடிக்கிறது திரும்பி ஏர்ன் பண்ணிக்க முடியும், அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த கேம் சமையல் எல்லாமே ஈஸியாகவும் இருக்குது. இதில் வித்ட்ரால் பண்ணுறது ஈஸி. 10 மினிமமாக 10 ரூபா இருந்தால் கூட அதை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும் உங்கள் யூபிஐ ஐடிக்கு டேரெக்டாக. ஸோ இது வந்து ஓவரால் சொல்லப்போனால் சிம்பிளாக எல்லாமே வச்சிருக்காங்க. இதோடைய இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கட்டியாச்சு. லாஸ்ட் இது ஸ்கிப் எடுத்துட்டு தட்டுவோம். வாங்க வாங்க வாங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஓகே, ஒரு அவுட் ஃபிட்டு பரவாயில்லப்பா. ஒரு ஹெல்மெட்டு ஒரு அவுட் ஃபிட்டு. ஓகே தான், ஓகே தான். உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்துக்கு அது கிடச்சது ஓகே தான். அதை விட்டு போட்டுட்டு வேறு ஏதாச்சும் கிடச்சிருந்தா, ஸ்மோக்லாம் கிடச்சிருந்தா நான் கொஞ்சம் ஒரி பண்ணியிருந்துருப்பேன். பட் பரவாயில்ல, அடுத்தது என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் 2 எடுத்துட்டோம். ஓகே, அடுத்து நம்ம ஒரு 10 போட போகிறோம். தட்டியாச்சு, ரெடி. கிடச்சிருக்கு ஏதோ, பட் இது கேரண்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன். கேரண்டியா? கேரண்டி. ஸோ கன் ஸ்கின் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 1வது கன் ஸ்கின் இந்த PP90 இந்த கன் ஸ்கின். ஸோ இருங்க, ஆமாம் PP90. ஸோ இது கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் 3 எடுத்துட்டோம். ஃபைனல் இது என்ன நினைக்கிறீங்க? டிபியா இல்லை இந்த 3 வீல் பைக்கா? என்ன நினைக்கிறீங்க? ஓப்பன் பண்ண போகிறேன். கடவுளே, 3 வீல் பைக்கா? இதுவா? எனக்கு தெரிஞ்சு பைக்கு கிடைக்காதுங்க. வாய்ப்பு ரொம்ப நேரம், மேபி கிடைக்குமோ. எஸ் ப்ரோ, போட்ட சாட்டை இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க. அவர் கேட்டது எப்படியாச்சும் பைக் எடுத்துருக்கேன்னாரு. எடுத்துட்டவுல எப்படி அது?
எப்போ எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கொடுத்து அது சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு என்ன புரியுது எனக்கு பைக்கு மட்டும் ப்ரோ அப்படின்றாரு. அவருக்கு லக்கே இல்லைன்னு தான் சொல்லி கொடுத்தாரு, பக்கா எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். மொத்தம் 4 ஐட்டம் கிடச்சிருக்கு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு கன்னு, ஒரு ஃபுல் அவுட்ஃபிட், ஒரு பைக் ஸ்கின்னு. அப்படி ஒரு செட்டாக இருந்துருச்சுல. என்ன ஒன்று அந்த கிறிஸ்மஸ் அவுட்ஃபிட் உள்ள அந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் பைக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பைக்கை ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணுவோமா? அந்த பாருங்க லைட் எரியுறத இங்கே மட்டும் காட்டுவேன்னு நினச்சிங்க. ஸோ காய்ஸ் பார்த்தீங்களா, சே வேற லெவலில் இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. காய்ஸ் காய்ஸ் இது பாருங்க, இது ஒரு புதுசாக பார்த்தேன், இங்கே ரெட்டு இருக்கா, ஓகேவா, ரெட் இங்கே தானே இருக்குது. அண்ட் எல்லோ பாருங்களேன், இண்டிகேட்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கான் எல்லோ. அப்புறம் க்ரீன் இல்லை, க்ரீன் ப்ளூ எல்லா இடத்துல நார்மலாக வச்சிருக்கான். முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லோ இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் லைட் எரியுமோ அந்த இடத்துல எல்லோ, அண்ட் பின்னாடி மட்டும்தான் ரெட் இருக்குது. முன்னாடிலாம் ரெட்டு நான் பார்க்கவே இல்லை, முன்னாடிலாம் ரெட்டு இல்லவே இல்லை. ஸோ இந்த இது சும்மா சுற்றலை, அதுவும் ஒரு கான்செப்டில் சுற்றிருக்கேங்க. வரேவா, என்ன அழகில் இருக்குது பைக்கு ஆத்தி. சூப்பர்பா சூப்பர்பா சூப்பர்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன கிடச்சிச்சு இந்த ப்ரீமியம் கிரேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட சூப்பராக கிடச்சா கன்ஃபார்ம் பைக்கு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயின் ஃபாலோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எனக்கு அக்கௌண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அரசு ப்ரோக்கு ப்ரோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்க வரைக்கும் நான் கிங் ஆஃப் ஃபயர். பை பை. Two times.